ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. துன்பத்தை கண்டவர்கள் பசி என்றால் என்ன என்பதை பொது அறிவின் மூலம் எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பசியின் கொடுமையையும் பட்டினி அதிகமாகும் போது அது மனிதனை என்ன பாடுபடுத்தும் என்பதையும் ஒரு நேரம் இரு நேரம் பசியாயிருந்தவர்களால் சரியாக உணர முடியாது. 3 நாள் 4 நாள் பட்டினியாயிருந்தவர்களால் தான் அதனை சரியாக உணர முடியும். அதுபோல கஷ்டங்கள், பிரச்சனைகள், வறுமைகள், தோல்விகள் போன்றவற்றின் தன்மைகளை எல்லாராலும் புரிந்து கொள்ள இயலும். ஆனாலும் அவைகளால் மிகுதியாக பாதிக்கப்பட்டவர்களால் தான் அதனால் வரும் வேதனை எவ்வளவு என்பதை சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் தம்மை விசுவாசிக்கின்றவர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் பலவித கஷ்டங்களையும் நெருக்கங்களையும் வரவிடுகிறார். எதற்காக வந்தால் பாடுகளும் பிரச்சனைகளும் மனிதனை சூழும் போதுதான் அதனால் உருவாகும் வேதனையும் துயரமும் எவ்வளவு என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். எதற்காக அவர்கள் அவ்விதம் உணர்ந்து கொள்ள வேண்டும்? அப்போதுதான் அவர்கள் பிறரின் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கண்டு அவர்களுக்காக பரிதாபப்பட்டு ஆதரவாயும் ஆறுதலாயும் இருக்க முடியும். ஆம், நாம் பாடுகளையும் குறைவுகளையும் நெருக்கங்களையும் கடந்து வர நேரிட்டது என்றால் அதன் பின்னால் உள்ள தேவ நோக்கம் நாம் அது போன்று துயர் உருகின்றவர்களுக்கு உதவியாயிருக்க வேண்டும் என்பதே. அரண்மனையில் வாழ்ந்து வளர்ந்து சுக சூழ்நிலையில் உலாவிய மோசேயை மக்கள் வழிநடத்தும் பணிக்காக தேவன் தெரிந்து கொண்ட போது சுமார் 40 வருடங்கள் தேவன் அவனை ஒரு சாதாரண மனிதனுக்குரிய வாழ்க்கையை வாழும்படி செய்து பல அனுபவங்களை கொடுத்தார். பலவித நெருக்கடிகளின் வழியாக கடந்து வந்த மோசே பின்னாட்களில் லட்சக்கணக்கான மக்களின் குறை நிறைகளை பொறுத்து கொண்டு நல்லதை விரும்பி செயல்படும் மனிதனாக மாறினான். பல கஷ்டங்களை கடந்து வந்து உயர்வுகளை கண்ட பலர் பிறர் கஷ்டங்களை குறித்து கவலைப்படுவதே இல்லை. எங்கள் கஷ்டத்திற்கு யார் உதவினார்கள் என்ற உணர்வே அதன் காரணம். ஆனால் நாம் கஷ்டப்பட்டது பிறரின் கஷ்டங்களை கண்டு பரிதாபப்பட்டு உதவிடவே என்பதே கிறிஸ்தவ சிந்தனை. நாம் அடைய நேரிட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் நாம் யாருக்கும் உதவ வேண்டியதில்லை, பிறரை குறித்து கவலைப்பட தேவையில்லை என்பது போன்ற உணர்வை கொடுத்தால் நாம் சுயநலத்தில் ஊறி போயிருக்கின்றோம் என்று அர்த்தம். துன்ப பாதையில் கடந்து வந்தவர்கள் அது போன்ற துன்பங்களை காண நேரிடுகின்றவர்களுக்கு ஆறுதலாக செயல்படுவதே அவர்களுக்கு மேன்மை. சிந்தனைக்கு வெறுமனே பரிதாபப்படுவதல்ல, பரிதபித்து இன்னொருவரின் பாரத்தை சுமக்க வருவதே இரக்கம். வெறுமனே பரிதாபப்படுவதல்ல, பரிதபித்து இன்னொருவரின் பாரத்தை சுமக்க வருவதே இரக்கம்.